हेलो फ्रेंड्स, ओके इप्पन नेक्स्ट वीडियो नम्म पाक्क पोर वीडियो एन्नान पापोम। इन्नैक्कु वंदु नेत्तु नम्म पात्त वीडियो एन्नना लास्ट वीडियो कैंडिल्स पत्ति पात्तोम। अदुक्कु मुन्नाडी नम्म वंदु चार्टोड सूपर ट्रेंड पत्ति पात्तोम। इप्पो नम्म पात्तिट्टु इरुक्कदेल्लाम एन्नानु पात्तींगन्ना जस्ट ओरु मूणु विषयत्त पयन्पडुत्ति மூணே மூணு கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேடிங்கை ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த பேசிக் விஷயம் எல்லாமே நமக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு 1000 or 2000 எடுத்துகிட்டு நம்ம வெளியாகிடலாம், அவ்வளோதான். வேறு எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க நமக்கு தேவையில்லை. செகண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோ சூப்பர் டென், செகண்ட் பார்த்த வீடியோ கேண்டில். இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டிய வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்கள் சூப்பர் ட்ரெண்டை வச்சுமே மட்டுமே நீங்கள் பையிங் செல்லிங் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது. அதே மாதிரி வெறும் கேண்டில்ஸை மட்டுமே வச்சு பை செல் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ரெட் கேண்டில் உழுவும் போது செல் போட்டு, க்ரீன் கேண்டில் உழுவும் போது பை போட்டு நம்மளால் அந்த மாதிரி ஒரு ஏர்னிங் பண்ணவே முடியாது. இப்போ தேர்டாக பார்க்க போகிற இந்த வீடியோவில் உள்ள விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது தான் அந்த மற்ற ரெண்டு விஷயங்களும் இதுவும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்குற ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை தவற விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்த்து ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ இந்த மூணையுமே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஒரு ஸ்டாக் எடுத்தீங்கன்னா இந்த மூணையுமே நீங்கள் கவனத்தில் வச்சு ட்ரேட் பண்ணணும். அப்படி ட்ரேட் பண்ணால் நமக்கு 80% லாஸுங்கிறதே வராது. மிச்சம் இருக்கிற 20% நியூஸை பொறுத்தோ அல்லது அன்னைக்கு உள்ள மார்க்கெட்டோட சூழ்நிலையை பொறுத்தோ அமையலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கொஞ்சம் பாப்புலரான சார்ட்டோடைய அப்ளிகேஷன், அதாவது மார்க்கெட் பல்ஸ். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நான் போன வீடியோவில் எல்லாம் சொல்லியிருந்தேன், அதை ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட் பல்ஸுக்குள்ளே போகலாம். போயாச்சு. நேச்சுரல் கேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணிக்கோங்க. நேற்று நம்ம பார்த்துருப்போம் என்னென்னா, ஜஸ்ட்டு இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைன்ஸ் அண்டு கேண்டில்ஸ். ரெட் கேண்டில்னா இறங்கும், க்ரீன் கேண்டில்னா ஏறும், ரைட்? இதுதான் நம்ம பார்த்துருந்தது. ஓகே, அதில் சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் இந்த டி சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிட்டு இண்டிகேட்டர்ஸ்க்கு போயிருங்க. ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா ஸ்டாண்டர்ட் பிவட் பாயிண்ட்ஸ், இதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டிக் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் டிக் பண்ணலை. ஸோ இப்போ இதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைன் வந்திருக்கும், அப்புறம் கேண்டில்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, ரெண்டாவது இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைன் வந்திருக்கும். இப்போ தேர்ட் என்னென்னா, புதுசாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது இந்த லைன், இந்த லைன் அண்ட் இந்த லைன், க்ரீன் லைன், ஒயிட் லைன், ரெட் லைன். ஓகேவா? இப்போது இந்த மூணு லைனும் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு க்ரீன் லைன்னா சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. S1, S2, S3 அப்படின்னு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்லாம் உங்களுக்கு வரும். சார்ட் பார்க்காதவங்க, புதுசாக பார்க்குறவங்க இது என்ன அப்படின்லாம் கேட்டிருப்பீங்க. இதை ஒரு வேர்டிலலாம் சொல்லிட முடியாது, அதனால தான் நாங்கள் வந்து ஜஸ்ட் இதை வாட்ச் பண்ணுங்கள், இது சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம கிளைண்ட்ஸுக்கு. இப்போது கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? இப்போது க்ரீன் லைன் மீன்ஸ் சப்போர்ட், ஒயிட் லைன்னா நமக்கு பிவட் பாயிண்ட் லைனுன்னு சொல்லுவாங்க, ரெட் லைன் அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் ரொம்ப பேசிக், இதுக்குள்ளே இன்டீரியராக நான் போகலை. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பிகினர் ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் எடுக்கிற ப்ராஃபிட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதை பற்றி நீங்கள் டீப்பாக நிறைய வீடியோஸில் பார்க்கலாம், அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 80% கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இப்போது க்ரீன் லைன் பற்றி பார்த்துடலாம். க்ரீன் லைன் சப்போர்ட் லைன்,
சரியா? இந்த க்ரீன் லைன் என்ன பண்ணுன்னா, இதுக்கு ரெண்டு தன்மை இருக்குது. ஒன்று, இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து தொட்டுருச்சுன்னா, இந்த லைனை தொட்டுருச்சுன்னா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் லைனை என்டர் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஸ்டாக் ஏற ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? கண்டிப்பாக அந்த ஸ்டாக் ஏற ஆரம்பிச்சிரும், அதாவது 70% கன்ஃபார்ம் ஏற ஆரம்பிச்சிரும். மிச்சம் இருக்கிற 30% என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் தன்மை என்னன்னா, இந்த க்ரீன் லைனுக்கு இந்த 30% என்ன ஆகும்னா, இந்த சப்போர்ட்டை விட்டு சப்போஸ் இந்த கேண்டில் இறங்கிடுச்சுன்னா, இங்கே இந்த கேண்டில் இப்படி போகிறதுக்கு பதிலே இப்படி போச்சுன்னா நல்லா இறங்க ஆரம்பிச்சிரும். நல்லா அதாவது ஒரு ஒரு சாதாரணமாக இறங்குற அந்த கேண்டில்ஸை விட அதிகமான இறக்கம் இதில் இருக்கும். ஏன்னா ஒரு சப்போர்ட், அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை விட்டு கீழே இறங்கிருச்சு கேண்டில். ஸோ அப்படின்னா நல்லா இறங்க ஆரம்பிச்சிரும்னு அர்த்தம். ஆனால் 70% என்னாகும், இதை தொட்டுட்டு ஏற தான் ஆரம்பிக்கும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் க்ரீன் லைனோட தன்மை. இப்போ ஒயிட் லைன் பார்ப்போம். பேக் போயிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒயிட் லைன், இந்த ஒயிட் லைன் என்னென்னா பிவட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிவட் பாயிண்ட் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில்ஸை தொட்டுட்டு இறங்க ஆரம்பிக்கும் இல்லைனா ஏற ஆரம்பிக்கும், ரெண்டு நடுநிலையாக இருக்கும். இந்த பிவட் பாயிண்ட்டை எப்போவுமே ஒரு ஸ்டாக் தொட்டுருச்சு தொடுது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாக் லேசில் இறங்காது ஏறாது, ரொம்ப கஷ்டப்படும் இந்த பிவட் பாயிண்ட்ஸ். இன்னும் வந்து குருடாயில்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரொம்ப கஷ்டப்படும். அதாவது குருடாயில் மேக்ஸிமம் 90% பிவட்டை தொட்டுட்டு டக்குன்னு ஏறிடாது. அதனால தான் பிவட்டில் அழகாக ஒரு செல்லு போடலாம். ஸோ எல்லா ஸ்டாக்குமே பிவட் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கேண்டிலை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வரைக்கும் போயிட்டு திருப்பி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த உடச்சி மேலே போகிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஸோ பிவட் பாயிண்ட்டுங்கிறது ஏறலாம் அல்லது இறங்கலாம். சப்போர்ட் என்ன சொன்னேன், கண்டிப்பாக ஏறும் 70%. 30% தான் இறங்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இறங்கினா ஹெவியாக இறங்கும். பிவட் பாயிண்ட் வந்து 50-50, ஏறலாம் அல்லது இறங்கலாம். ஓகேவா? அடுத்தது ரெசிஸ்டண்ட். இந்த ரெசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஏன் நான் பேக் போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முன்னாடி இருந்ததை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஒரு ரெசிஸ்டண்ட்டை ஒரு கேண்டில் தொட்டுருச்சுன்னா கன்ஃபார்மாக 70% இறங்க தான் செய்யும். 70% இறங்க தான் செய்யும். ஏறுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் 30% சப்போஸ் ஏறிடுச்சுன்னா ஹெவியாக ஏறும். அதாவது இந்த க்ரீன் லைனோட ஆப்போசிட் தான் ரெட் லைன். ஓகேவா? நம்ம சாதாரணமாகவே க்ரீன்னா பாசிட்டிவ், ரெட்டுனா நெகட்டிவ், ஒயிட்னா ஒரு நடுத்தரமான ஒரு விஷயம் இல்லையா? அதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ரெட் கேண்டிலில் என்ன நடக்கும், சப்போஸ் இந்த கேண்டில் அதை தொட்டுருச்சுன்னா இறங்க ஆரம்பிக்கும் 70%. சப்போஸ் அதை விட்டு ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா ஹெவியாக ஏறும். இதுதான் வந்து இந்த மூணு லைன்ஸோட தன்மை. சரியா? ஓகே, இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போகலாம். இந்த மூணு லைனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஸ்டாக் எடுத்தால் அது பை ட்ரெண்டாக செல் ட்ரெண்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சூப்பர் ட்ரெண்டை சூஸ் பண்ணிப்போம். ஓகே, பை ட்ரெண்ட். இப்போ கேண்டில்ஸு, க்ரீன் கேண்டில் விழுந்தால் க்ரீனு ஏறப்போகுது, ரெட் கேண்டில் விழுந்தால் இறங்க போகுது. இதுதான் நம்ம ரெண்டாவது விஷயத்தை நம்ம கவனிச்சுக்குவோம். இப்போது நம்ம இந்த ஸ்டாக்கை இந்த டைமில், இப்போ இருக்கிற இப்போ ஓடிட்டுருக்கிற இந்த 150.50 இந்த டைமில் நம்ம பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ட்ரெண்டு பையில் இருக்குது, கேண்டில் ரெட்டில் இருக்குது இல்லையா?
அடுத்த 30வது நிமிஷம் நம்ம வந்து 30 மினிட் கேண்டில் வச்சுருக்கோம். எப்போதுமே மினிட்டில் வந்து 15 மினிட் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க, செகண்டு தான் 30 மினிட் கொடுங்க. ப்ரெஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து 15 மினிட்க்கு கொடுங்க. இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தால், நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 15 மினிட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க, செகண்டு வந்து நீங்கள் 30 மினிட் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கேண்டில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ரெட் கேண்டில் விழுது. ஸோ இப்போது 30 மினிட் கழித்து புதுசாக ஒரு கேண்டில் இந்த இடத்துல விழும், சரியா? அப்போ நம்ம பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம், ஏதோ ஒன்று டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிங்கன்னா, ஆனால் இங்கே இருக்கிறது வந்து பை சிம்பிள் தான், ஓகேவா? இன்றைக்கி பை சிம்பிள் தான் நேச்சுரல் கேஸ் காட்டுது. அதே மாதிரி 6.80 ரூபா வரைக்கும் ஏறி தான் இருக்குது. தேர்ட் பாயிண்ட் 150.50 இருக்குது. ஹை பார்த்திங்கன்னா 151.80 இருக்குது. 1 ரூபா கிட்ட தான் நமக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, 1 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எல்லா விஷயமும் நமக்கு என்ன காட்டுது? பாசிட்டிவாக காட்டுது. ஸோ இப்போ பாசிட்டிவ் காட்டுது, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாசிட்டிவான விஷயத்தையும் நமக்கு காட்டுது. சப்போஸ் இந்த இடத்துல நம்ம செல் பண்ணோம்னா கூட 152.40க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம செல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் 152.40 ஸ்டாப் லாஸாக நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம செல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி மார்க்கெட் டைம் முடிய போகிற டைமத்தில் இருக்குது, ஒரு 10:30 ஆயிடுச்சு. செகண்ட் விஷயம், இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட் இருக்குது. நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டா, ஒரு கேண்டில் தொட்டுட்டா அது மேலே போகிறதுக்கு 70% வாய்ப்பு இல்லை. அதை தொட்டுட்டு கன்ஃபார்மாக இறங்க தான் செய்யும். அப்போது நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே கேண்டில் வந்த உடனே நம்ம அந்த ரெசிஸ்டண்ட்டு தொடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தொட்டுட்டு இறங்க தான் போதுன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு செல் போட்டுடலாம். அப்போ இந்த இடத்துல செல் போட்டால் ஏறிடுச்சுன்னா ஹெவியாக ஏறுன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டால், எஸ் ஆமாம். அப்போ இந்த இடத்துல செல்லை போட்டுட்டோன்னா நமக்கு சான்ஸ் வந்து சூப்பரான சான்ஸ். என்னென்னா இந்த இடத்துல நம்ம செல் பண்ணும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ 152.40 தான் ரெசிஸ்டண்ட் இருக்குது. ஸோ இந்த 152 நம்ம செல் பண்ணிட்டோம், சரியா? இப்போ எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா, இந்த கேண்டில் வந்து 152.40 தாண்டி 153 இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் இது வந்து ஹெவியாக ஏற ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த லைனை விட்டு டோட்டலாக வெளியாகணும். இந்த மாதிரி இந்த லைனை கோடு மாதிரி நிற்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும், ரெசிஸ்டண்ட். இதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் காட்டுறேன் பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு இதுக்கு மேலே, அந்த லைனுக்கு மேலே இந்த கேண்டில் போயிருக்கு பாருங்கள், க்ரீன் கேண்டில். ஸோ அந்த மாதிரி இந்த லைனுக்கும் இந்த கேண்டிலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கணும், மேலே போயிருக்கணும். அப்போ தான் இது ஹெவியாக மேலே ஏறப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல செல் போட்டுட்டு ஸ்டாப் லாஸு 153 வைக்கலாம். ஏன்னா 153 இந்த இடத்துக்கு வரும். ஸோ கேண்டில்ஸ் விழுந்தால் கூட இந்த கோடை தாண்டி தான் விழும். அப்போ நம்ம ஒரு சேஃபான ட்ரேடு இந்த இடத்துல பண்ண முடியும். அப்படி இல்லையா, இன்னொன்று பண்ணலாம். இப்போ கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்க இந்த ரேட்டுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ரெசிஸ்டண்ட்டை விட்டு தாண்டி 153 வந்தோடனே நம்ம பை பண்ணோம்னா கன்ஃபார்மாக அடுத்த ரெசிஸ்டண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதாவது அடுத்த ரெசிஸ்டண்ட்டோ சப்போர்ட்டோ எங்கே இருக்குது, 161.20 இருக்குது. ஸோ இந்த கேப்பில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், சேஃப்டி ட்ரேடராக இருந்தால் 153 நம்ம இந்த கோடை விட்டு தாண்டினா ஹெவியாக ஏறும்னு சொல்லிட்டோம். ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு இறங்க தான் செய்யும், ஆனால் இந்த கோடை விட்டு தாண்டிட்டால் ஹெவியாக ஏறிடும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த கோடை விட்டு ஏறி 153 போயிடுச்சுன்னு வச்சுங்க, இடையில இவ்வளோ ரேட்டு இருக்குது, ஆனால் நம்ம 1 ரூபாயில் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சேஃபாக
ஒரு 154 வெளியே வந்துடலாம். அதுவே நம்ம இந்த இடத்துல 153 பை பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் எங்கே ஸ்டாப்லாஸ் வைக்கணும் தெரியுமா? இந்த 152.40 கீழே 151.40 நம்ம வச்சுக்கணும். ஏன்னா இந்த கோடை விட்டு நல்லா இறங்கினா தான் இந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு இறங்கும். ஸோ ஸ்டாப்லாஸ் எங்கே வைக்கணும்? நம்ம இங்கே தான் வைக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆகும்? ரொம்ப சேஃபான ட்ரேட் நடக்கும். நமக்கு எந்த விதமான பயமும் இருக்காது. சரி, ரெசிஸ்டண்ட் அவுட்டு ஏறிச்சு, கன்ஃபார்ம் பை, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மூணு விஷயத்தையுமே நீங்கள் அதே போல் தான் பார்க்கணும். இந்த மூணு லைன்ஸையும் இப்போ இந்த லைன் வந்தால் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இந்த லைனில் வந்து எது வேணால் நடக்கலாம், ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகும். இந்த லைன் வந்து சப்போஸ் இந்த லைனில் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகும், ஒரு ரேட்டு நமக்கு கரெக்டாக போகாது, ஒரு வேளை பை போகலாம் அல்லது செல் போகலாம், எது வேணால் நடக்கலாம். பிவட்டில் இருக்கும் போது, அதாவது ஒயிட் லைனில் இருக்கும் போது, க்ரீன் லைனில் தொட்டுருச்சுன்னா சேம் ப்ராசஸ் தான். 135 நமக்கு க்ரீன் லைன் இருக்குது. ஸோ இப்போ இந்த 135 கிட்ட கேண்டில் இங்கேருந்து இறங்கி இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம தாராளமாக பை போடலாம். அப்போ ஸ்டாப்லாஸ் எங்கே வைக்கணும்? 135 கீழே நமக்கு ரேட்டு இறங்கிடுச்சுன்னா 134.40 அல்லது 134 133 இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்படி தான் நம்ம இந்த லைனை நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது சூப்பர் ட்ரெண்ட் லைன், செகண்டு கேண்டில்ஸ். இப்போ நீங்கள் பார்த்த இதே கேண்டில்ஸு, ரெட் கேண்டிலாக இருந்த இதே கேண்டில் இப்போ க்ரீன் கேண்டிலாக மாறியிருக்கு இல்லையா? ஸோ இந்த க்ரீன் கேண்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரீன் கேண்டில் மாறினதுக்கு காரணம், இங்கே 15 புதுசாக ஒரு கேண்டில் விழுந்திருக்குன்னு அர்த்தம். இந்த விழுந்து ரன் ஆகுது பாருங்கள். இதுக்கு இடையில் ஒன்றுமே இல்லை. 15 கேண்டிலுக்கு நடுவில் எதுவுமே இல்லை. 30 தான் நமக்கு ரெசிஸ்டண்ட் இருந்துச்சு. இங்கே இருக்குது ரெசிஸ்டண்ட். 156 வரைக்கும் இப்போ இந்த கேண்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த கேண்டில் இங்கே இருக்குது. ஸோ ரெசிஸ்டண்ட்டை விட்டு தாண்டிருச்சு. ஓகே, 15 ரெசிஸ்டண்ட்டை விட்டு தாண்டிருச்சு இந்த கேண்டில். இந்த கேண்டில் எது வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நமக்கு இப்படி ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேலே எந்த அளவுக்கு ரெசிஸ்டண்ட் இருக்குதுன்னு. இங்கே இருக்க பாருங்கள், 156 இருக்குது. ஸோ நம்ம 156 நம்ம 156 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இப்போது ரெசிஸ்டண்ட்டை விட்டு தாண்டின அடுத்த செகண்டு நான் இந்த இடத்துல பை பண்ணியிருப்பேன். அப்போ 1 கொடுத்துட்டு வந்தேன்னா இங்கே பாருங்கள், ரெசிஸ்டண்ட்டை விட்டு தாண்டி இந்த இடத்துல கேண்டில் விழுந்திருக்கு. அதுலேருந்து 149 நல்லா அந்த கோடை விட்டு வெளியே வரணும். அப்போ தான் அந்த கேண்டில் உறுதியான ரெசிஸ்டண்ட்டை விட்டு தாண்டிடுச்சுங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை விட்டு தாண்டி இங்கே மேலே கேண்டில் வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணியிருப்பேன், 149 பை பண்ணி 150 கொடுத்துட்டு வெளியாகிருப்பேன். ஆனால் 151 வரைக்கும் போயிருக்கு, அது நமக்கு தேவையில்லை. எப்போதுமே நம்ம நேச்சுரல் கேஸ்னால் 1 வச்சுக்கணும், குருடாயில்னால் 15-20 அவ்வளோதான் வச்சுக்கணும். 15-20 தான் வச்சுக்கணும். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ் தான். என்ன இவங்க கம்மியாக சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஸ்டேபிளாக சின்ன அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம வெளில வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த கேண்டில்ஸை நம்ம வாட்ச் பண்ணோம்னா, இந்த கேண்டில் வந்து எது வரைக்கும் போகும்னு நான் சொல்லிட்டேன். எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? 156 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்த ரெசிஸ்டண்ட் இங்கே தான் இருக்குது. ஒருவேளை இது சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம இதை விட்டு ஏறி இதையும் தாண்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இதை கட் பண்ணி திருப்பி இறங்க தான் செய்யும்.
இப்போ இன்னுமே இந்த நேரத்தில் கூட இந்த கேண்டில் டக்கு டக்குன்னு இறங்கி ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு திருப்பி இறங்குச்சுன்னா நல்லா இந்த இடத்துல நம்ம செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸை இங்கே வச்சுக்கலாம், இந்த கேண்டில்ஸ் ரன் ஆகிற இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணி வீழே வந்து கீழே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைனை தொடாமல் போகாது. இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைனுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இப்போது நம்ம இந்த மூணு லைனும் பார்த்தாச்சு. இதே போல தான் நமக்கு வந்து இது சப்போர்ட் லைனும், சப்போர்ட் லைனை தொட்டுட்டால் மேலே ஏறிடும், சப்போர்ட் லைனை கீழே வந்துருச்சுன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிடும், ஹெவியாக இறங்க ஆரம்பிச்சிடும். அதை நம்ம இந்த மூணு லைனுக்குமே பொதுவான ஒன்று. ஆனால் இதை தொட்டுட்டால் 70% ஏற தான் வாய்ப்பு இருக்குது, இதை தொட்டுட்டால் 70% இறங்க தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதை தொட்டுட்டால் இறங்கவும் இறங்கலாம், ஏறவும் ஏறலாம், 50-50 சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இது இல்லாமல் இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைன் இது என்ன, இந்த லைனை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை சப்போஸ் இந்த கேண்டில் இங்கே வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இறங்க தான் செய்யும். 1 ரூபா வச்சுக்கலாம். இப்போ இங்கே நடந்திருக்குது பாருங்கள், இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ், இது மாதிரி எப்போதும் நடக்காது. நீங்கள் முன்னாடி உள்ள கேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கேப் ஓடும். இப்போ இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே ரெட் லைன் வந்துருச்சு இல்லையா, கேண்டில் சூப்பர் ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இங்கேருந்து கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 ரூபா 2 ரூபா இறங்கியிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா இறங்கியிருக்காது, 1 ரூபா இறங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கு மேலெல்லாம் இறங்கியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த லைன் வந்து ரொம்ப கிட்ட வந்துருச்சு, கிட்ட வந்து டக்குன்னு கட் பண்ணி ஹை கட் பண்ணிருச்சு. அதாவது இந்த இடத்த திருப்பியும் சூப்பர் ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சு. உடச்சிருச்சுன்னா இந்த மாதிரி சப்போஸ் நடந்ததுன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா 2 பாயிண்ட் கன்ஃபார்மாக எடுக்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல நீங்கள் பை சூப்பர் ட்ரெண்ட் லைன் பை ஆகிடுச்சு. ஸோ 149-30 பை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 151 கொடுத்துட்டு வெளியாக இருக்கலாம். ஏன்னா நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் லைனை கட் ஆகிடுச்சுனாவே பை தான். ஓகேவா? அதே மாதிரி சூப்பர் ட்ரெண்ட் லைனு செல்லில் கட் ஆகிடுச்சுன்னா செல்லு தான் கன்ஃபார்ம், 1 ரூபா நம்ம எடுக்கணும். ஆனால் இந்த எல்லா லைன்லேயும் நீங்கள் ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும். இதை தான் எல்லாருமே தவற விட்டுருவாங்க. நான் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது தான் இதோட கஷ்டம் புரியும். இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இதோட கஷ்டம் புரியும். அது என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகிடலாம். என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கேண்டிலில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே சூப்பர் ட்ரெண்ட் லைனும் உடஞ்சிருச்சு. இந்த கேண்டில் இங்கே வரும்போதே இந்த லைன் உடஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன செய்வோம், நிறையா பேர் இந்த இடத்துல பை பண்ணியிருப்போம் இல்லையா, எல்லோரும் பை பண்ணுவோம் இல்லையா. ஸோ பை பண்ணியிருப்போம், பை பண்ணால் இங்கே ரெசிஸ்டண்ட் இருக்கிறத நம்ம மறந்துடுவோம், இங்கேருந்து 1 ரூபா ஏறிடும், ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணுவோம். அப்போ இங்கே ரெசிஸ்டண்ட்டில் மோதி திருப்பி இறங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏறி இருக்குது, நான் அதை சொல்லலை, ஆனால் 70% இறங்க தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்த நம்ம பை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த லைனை நம்ம பை பண்ணாமல் உடஞ்ச உடனே நம்ம வெயிட் பண்ணணும். ஒரே கேண்டிலாக இந்த லைனை உடச்சிச்சின்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இங்கே பாருங்களேன், இந்த கேண்டில் உடச்ச உடனே இந்த கேண்டில் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மேலே ஏறி இருக்கு. ஆனால் அந்த ரெசிஸ்டன்ட் நடுவில் இருந்ததுனால அப்படியே உறிஞ்சி இந்த நூல் மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு பாருங்கள், எரியிற அமைப்பு இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ ரெசிஸ்டண்ட் அவுட்டு கட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்த நம்ம பை பண்ணியிருந்தோன்னா இங்கே வந்து திருப்பியும் கீழே இறங்கியிருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, ஒரே கேண்டிலாக எந்த லைனை எந்த ஒரு லைனை உடைச்சாலும் சரி, எந்த கேண்டிலும் அந்த கேண்டிலை நம்பாதீங்க. ஒரே கேண்டில்
ஒரு ரெசிஸ்டன்ட் லைனையோ பெருசாக உடைக்குதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அதை திருப்பி ரிட்டன் வந்து கீழே இறங்கி தான் வரும். அதுக்கப்புறம் இப்படி கீழேயும் இறங்கி போகலாம், இங்கே நடந்தால் மாதிரி மேலேயும் ஏறி போகலாம். அப்போ நம்ம கேண்டில்ஸை பக்காவாக வாட்ச் பண்ணணும். இப்போது இந்த கேண்டிலையும் நம்ம நம்பக்கூடாது, ஏன்னா சூப்பர் ட்ரெண்டில் என்ன உடச்சிருச்சு சரி சூப்பர் பை பண்ணிடுவோம் அப்படின்னு பை பண்ணிடக்கூடாது, ஏன்னா ஒரே கேண்டிலாக உடச்சிருக்கு. ஸோ நம்ப முடியாது, இந்த கேண்டிலை நம்ம விட்டுடலாம். செகண்ட் கேண்டில் ரெட் கேண்டில், ஸோ இதுலேயும் நம்ம பை பண்ண மாட்டோம். தேர்ட் கேண்டிலும் ரெட் கேண்டில், ஸோ பை பண்ண மாட்டோம். ஃபோர்த் கேண்டிலையும் நம்ம நம்ப முடியாது, இதுவும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஒரே கேண்டிலாக போயிருக்கு. ஆனால் இது நல்லா நமக்கு போயிடுச்சு, ஸோ நோ ப்ராப்ளம் தான். ஆனால் இதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ நம்ம அந்த கேண்டில் முடிஞ்சதுனால கிளியராக நமக்கு தெரியுது, ஆனால் இந்த கேண்டிலை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியாது. நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கும் போது இது வந்து இறங்க போதா இல்லை அப்படியே நிற்குமாங்கிற விஷயத்த நம்மளால் உணர முடியாது. ஸோ இந்த கேண்டிலையும் நம்ம நம்ப முடியாது. அதுக்கு அடுத்த கேண்டிலை பாருங்களேன், இந்த கேண்டிலுக்கு அடுத்தது இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, கரெக்டாக ஓப்பன் ஆகி கொஞ்சம் இறங்கியிருக்கு. அந்த நூல் விட்டுருக்கு பாருங்கள், அது வரைக்கும் கொஞ்சம்தான் இறங்கியிருக்கு. அப்புறம் என்ன ஆயிருக்கு, டக்குன்னு க்ரீனாக மேலே தூக்கியிருக்கு. க்ரீனாக மேலே தூக்கினோடனே இந்த கேண்டிலை நம்ம 100% நம்பலாம். பாருங்களேன், இப்போ இந்த ரேட்டை பாருங்களேன், இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு கேண்டில், 150.49, அதாவது 150.50 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம், ஏன்னா ரெசிஸ்டண்ட்டை விட்டு தாண்டி மேலே ஓப்பன் ஆகிருக்கு கேண்டில். ஸோ இது ஒரு பெரிய கேண்டில், இதுக்கப்புறம் தாண்டி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ தாராளமாக இந்த ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணாமல் மேலே போயிடுச்சு, அப்போ கன்ஃபார்மாக மேலே தான் போவோம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல பை பண்ணியிருக்கலாம். பை பண்ணிட்டு கொஞ்சம் இறங்கியிருக்கோம், இப்படி இப்படி கொஞ்சம் இறங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கோம், சர்ன்னு மேலே போயிருக்கோம். சரியாக ஒரு பாயிண்ட், கணக்கு வைங்களேன், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் போயிருக்கு. ஆனால் நம்ம 1 ரூபாயில் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது திருப்பி சர்ன்னு இறங்கி இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம 1 பாயிண்டில் அழகாக கொடுத்துட்டு வந்திருக்கலாம். இந்த கேண்டில் நல்லா நீங்கள் பார்த்துக்கணும், பை ட்ரெண்டு போயிடுச்சு. ஸோ ஒரே கேண்டிலாக விழுந்தால் நான் பை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரே கேண்டில் விழுந்தால் திருப்பி அது உறிஞ்சி கீழே வந்துடும், ரெசிஸ்டண்ட் கீழே வந்துருச்சுன்னா திருப்பி இறங்க ஆரம்பிச்சிடும், அதுதான் தியரி. ஸோ செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டிலு, ரெட் கேண்டிலு, ஃபோர்த் கேண்டிலும் அதே மாதிரி ஒரே கேண்டிலே மேலே போயிருக்கு. ஸோ இதையும் நம்ப முடியாது. அடுத்த கேண்டில் ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு, தாராளமாக இங்கே பை பண்ணியிருந்தோம்னா 1 ரூபா நமக்கு கிடச்சிருக்கும், கொடுத்துட்டு வெளியே வந்துருக்கலாம். அடுத்த கேண்டில் ரெட்டாக தான் விழுந்திருக்கு, விழுந்திருந்தால் கூட இதை நம்ம நம்ப முடியாது, அடுத்த கேண்டிலையும் நம்ப முடியாது, ஏன்னா கோடுக்கு நடுவில் இருக்குது. அடுத்த கேண்டிலையும் நம்ப முடியாது. ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டிலை பாருங்களேன், இந்த ரெசிஸ்டண்ட்டை விட்டு கீழே இறங்கி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டில் நம்பலாம். இங்கேருந்து கணக்கு வச்சு பாருங்களேன், 1 ரூபாய் கன்ஃபார்மாக இருக்கும், 149.60. இங்கேருந்து பாருங்கள், 148.30, அவ்வளோதான். நம்ம என்ன செய்யலாம், 1 ரூபாய் கொடுத்துட்டு வெளியாகிருக்கலாம். அடுத்த கேண்டில் நம்ம இப்படி ஒவ்வொரு கேண்டிலையாக நம்ம வாட்ச் பண்ணி தெளிவாக நம்ம 1 ரூபாய் எடுத்துகிட்டு வெளியே போகலாம். ஆனால் இந்த கேண்டில்ஸை பக்காவாக வாட்ச் பண்ணணும், அதுதான் மெயின். இப்போது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ஒன்றா கோத்து பார்த்தா மட்டும்தான் நீங்கள் சார்ட்டை வச்சு பையிங் செல்லிங் பண்ணும் போது 100% உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயத்தை 1 பை 1 சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பையா செல்லா, இந்த ஸ்டாக் நேச்சுரல் கேஸை எடுத்துட்டோம், பை பண்ணணுமா செல் பண்ணணுமா, சீக்கிரம் சொல்கிறேன். இதை வந்து பை, ஏன்னா பை ட்ரெண்டில் இருக்குது, சூப்பர். ஒன்று நமக்கு பாசிட்டிவ். செகண்டு, இந்த ஸ்டாக் காலையிலேருந்து ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ செகண்ட் பாயிண்ட், சூப்பர், ஏறிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது நமக்கு பாசிட்டிவ். தேர்ட் பாயிண்ட், ரெசிஸ்டண்ட்டோ சப்போர்ட்டோ பிவட்டோ ஏதோ ஒன்றை விட்டு ஏறிடுச்சா, ஏறிடுச்சு மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே மேலே போயிடுச்சு, இந்த கோடை விட்டு தாண்டிடுச்சுன்னா மேலே இது வரைக்கும்,
அதாவது அதுக்கு மேலே அடுத்த கோடு வர்ற வரைக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே இருக்குது அடுத்த கோடு 156 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. தெரிஞ்சு போச்சு. தேர்ட் விஷயமும் நமக்கு பக்கா. மூணாவது விஷயம் நமக்கு பாசிட்டிவ். சரி, மூணு விஷயமும் நமக்கு கிளியராக இருக்குது. ஓகே, இப்போது இந்த இடத்துல பை பண்ணலாம். தாராளமாக பை பண்ணலாம். க்ரீன் கேண்டில் ஆரம்பத்தில் தான் நம்ம பை பண்ணோம். இந்த இடத்துல நம்ம பை பண்ணக்கூடாது. ஏன்னா க்ரீன் கேண்டில் ஆல்ரெடி போயிடுச்சு. அடுத்த கேண்டில் ரெட்டாக தான் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டு கேண்டில் க்ரீன் விழுந்ததுன்னா அடுத்த ரெட்டு விழும். அடுத்தது வெயிட் பண்ணணும். ஒவ்வொரு கேண்டிலையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பை பண்ணணும். அவசரப்பட்டு நம்ம எதையுமே இதில் செஞ்சிடக்கூடாது. சரி, அடுத்தது ஏறிடும், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணக்கூடாது. சரியா, இது மாதிரி நம்ம மூணு விஷயத்தையும் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போது கன்ஃபார்ம் பை கன்ஃபார்ம் செல் இதை பற்றி பார்க்கலாமே. கன்ஃபார்ம் பை கன்ஃபார்ம் செல்னால், நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒரே கேண்டிலாக இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைனை உடைக்காமல் ரெண்டாவது கேண்டிலில் சூப்பர் ட்ரெண்ட் லைனை உடச்சி அது க்ரீன் கேண்டிலாக இருந்தது, இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டுக்கு பதிலாக சப்போர்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்ம் பை. ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த இடத்துல சப்போர்ட் பையோட அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சு, சூப்பர் ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சு. ஒன்று, செகண்டு, ஒரே கேண்டிலாக போகும்போது நம்ம நம்ப முடியாது, அப்படியே உறிஞ்சி கீழே வந்துடும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செகண்ட் கேண்டில் விழும் போது இந்த கேண்டிலுக்கு பக்கத்தில் இந்த லைன் நீடிச்சிருக்கணும். நீங்கள் ட்ரேட் பண்ணும் போது அதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. இந்த லைனு இந்த லைனு வந்து திருப்பி ரெட் லைனாக மாறிடக்கூடாது செகண்ட் கேண்டில் விழும் போது. அப்போது செகண்ட் கேண்டில் விழுந்து இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட் இருக்கிறதுனால இதை தொட்டுட்டு இறங்க தான் செய்யும். ஆனால் இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட் இல்லாமல் சப்போர்ட் இருந்ததுன்னா இந்த செகண்ட் கேண்டிலில் சூப்பர் ட்ரெண்ட் லைன் பையாகவும் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் 110% கூட நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணலாம். அது கன்ஃபார்ம் பை. ஒன்று. செகண்டு, ஒரு வேளை இங்கே பாருங்கள், முன்கூட்டி எங்கேயாவது இருந்திருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி சப்போர்ட் லைன் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் லைனு இங்கே இருக்குது. அப்படின்னா சப்போர்ட் லைனை தொட்டு இந்த கேண்டில் ஏறுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைனை தொட்டுரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைனை தொடாமல் இருக்காது. ஸோ இதையும் நீங்கள் பையுக்கும் செல்லுக்கும் சேம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதே பாயிண்ட் இங்கே இருக்கலாம். அது செல் ட்ரெண்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது பாருங்கள். செல்லு இங்கே இருக்கிற ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டு கீழே தான் இறங்கும்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இங்கே தொட்டுட்டு கீழே இறங்குது. ஆனால் இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்ட் லைன் இருக்குது. அப்போ கன்ஃபார்மாக இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைனை தொடாமல் இருக்காது. இப்போ நம்ம இங்கே செல் பண்ணிவிட்டு நம்ம இறங்குமா ஏறாதா அப்படின்லாம் நம்ம குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அந்த சூப்பர் ட்ரெண்ட் லைனை தொட்டே தீரும். அப்போ நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு விஷயம் உங்களுக்கு பையிங் செல்லிங் தெரிஞ்சிருச்சு. தேர்டு விஷயம் என்னென்னா, இங்கே நீங்கள் மினிட்டில் போயிட்டு ஒன் டே சார்ட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து கன்ஃபார்ம் பை செல்ல சொல்லிகிட்ருக்கேன். ஒன் டே சார்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த முதல் நாள் சார்ட், இது வந்து டே ஒன்றுக்கு ஒரே ஒரு கேண்டில் தான் விழும். ஸோ இது முதல் நாள் கேண்டில், இது இன்றைக்கி நடக்கிற கேண்டில், இது நடந்துட்டுருக்கிற கேண்டில், இது முதல் நாள் கேண்டில். ஒருவேளை இந்த கேண்டில் இங்கே இருக்க பார்த்திங்களா, இந்த ஹையை உடச்சிருச்சுன்னா கன்ஃபார்ம் பை. அதே மாதிரி இங்கே இருக்குல்ல இந்த கேண்டில் இந்த செல்லை உடச்சிருச்சுன்னா, அதாவது இங்கே இருக்கிற லாஸ்ட்டு ப்ரைஸை உடச்சிருச்சுன்னா அது கன்ஃபார்ம் செல். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போது இந்த கேண்டிலோட கடைசி ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 152.40. இப்போது இந்த கேண்டில் 152.40 வந்துருச்சு, கன்ஃபார்மாக மேலே ஏறிடும். மேலே ஏறுனா எவ்வளோ ஏறும், 160 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா அடுத்த ரெசிஸ்டண்ட் இங்கே தான் இருக்குது.
ஸோ இது வரைக்கும் இங்கே ட்ராவல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நமக்கு வேண்டியது என்ன, ஒரு பாயிண்ட், ஸோ கொடுத்துட்டு வெளியாயிடலாம். அதே மாதிரி இதே கேண்டில் இப்படி இறங்கி இந்த கடைசி பாயிண்ட் 142, கடைசியாக முடிஞ்சிருக்க கேண்டில் வந்து 142, இதே கேண்டில் இறங்கி 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 வந்து 142-30 வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நல்லா இறங்கி 129-150 வரைக்கும் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணணும், ஒரு பாயிண்ட் தான் நமக்கு வேணும். ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு சூப்பராக வெளியாகிடலாம். ஒரு ஒரு நேச்சுரல் கேஸோடைய ஒரு பாயிண்ட்டுக்கு 1250 ஸ்டாக்ஸ், அப்போ 1250 ருபீஸ் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். எங்களோட ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ப்ரோக்கரேஜ் டேக்ஸு எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு 75-100 தான் டெபிட் ஆகும். அப்போ பேலன்ஸ் இருக்கிற 1150 ருபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இது ஒரு நாளில் ஈஸியாக எடுத்துடக்கூடிய வருமானம், அவ்வளோதான். இந்த சார்ட்டை இந்த மூணையும் சேர்த்து நீங்கள் பார்க்கும் போது தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் கரெக்டாக நடக்கும். எந்த விதமான உங்களுக்கு லாஸும் வரவே வராது, 80% கன்ஃபார்மாக வராது. அதே மீறி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து நியூஸாலேயோ அல்லது இந்த கொரோனா இந்த மாதிரி ஒரு பெரிய நியூஸ், டிமாட்ரேஷன், கொரோனா இந்த மாதிரி பெரிய நியூஸால் தான் அந்த மாதிரி சார்ட்டையும் மீறி நடக்கும். சரியா, இப்போ நம்ம என்ன சொல்லியாச்சு, மூணு விஷயம் பார்த்தாச்சு. கேண்டிலோட அந்த க்ரீன் கேண்டில், ரெட் கேண்டிலோட போக்கு, அண்டு சூப்பர் ட்ரெண்ட் லைனோடைய அந்த அது என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஒருவேளை பை பண்ணியிருந்தால் எந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம பையிங் வச்சுக்கலாம், அதே மாதிரி எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், எல்லாமே நான் கிளியராக சொல்லிட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், சப்போர்ட்டை தொட்டுட்டால் 70% ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம தாராளமாக அந்த இடத்துல பை பண்ணலாம். சப்போஸ் சப்போர்ட்டை விட்டு இறங்கிட்டா 30% தான் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இறங்கிட்டால் நல்லா இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்த ஸ்டாப் லாஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு இறங்குறதுக்கு தான் 70% வாய்ப்பு இருக்குது, 30% தான் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புடின்னா நமக்கு அந்த 30%ஐ நம்ம ஸ்டாப் லாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி மேலே போச்சுன்னா நம்ம வந்து அழகாக ஒரு பை பண்ணிடலாம். இப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கேண்டில் நமக்கு ரன் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்குவோம், இதெல்லாம் மறந்துடுங்க. இந்த இடத்துல நமக்கு கேண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ரன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிஸ்டண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே சேல் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஸ்டாப் லாஸ் ஒரு வேளை ஏறிடுச்சுன்னா 30% ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியாச்சு. சரி, ஒரு வேளை ஏறிடுச்சுன்னா 151 ஒரு ஸ்டாப் லாஸை நம்ம வச்சுருப்போம் இல்லையா. இப்போது நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு லாட் நம்ம செல் பண்ணியிருப்போம் ரைட்டா. அப்போ ஒரு லாட்டை ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம், ஒரு லாட்டு நம்ம டார்கெட் போட்டிருப்போம். அதாவது 149-80 நம்ம செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் 148-80 ஒரு டார்கெட் போட்டிருப்போம், நமக்கு 1 ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி. அதே மாதிரி லாஸ் வந்ததுன்னா 153 நம்ம வந்து போட்டிருப்போம் இல்லையா. ஏன்னா இதை விட்டு ஏறிடுச்சுன்னா ஹெவியாக ஏற ஆரம்பிச்சிடும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதில் ஒரு லாட்டு ப்ராஃபிட்டில், ஒரு டார்கெட்டில் ஒரு லாட்டு, ஸ்டாப் லாஸில் ஒரு லாட்டு, இப்படி தான் நம்ம போடுவோம். ஆனால் சப்போஸ் ஏறிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யலான்னா, ஸ்டாப் லாஸில் 2 நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் புதுசாக ஒரு பை இங்கே கிரியேட் ஆகிடும். அப்போ என்ன நடக்கும், ஒருவேளை சப்போஸ் ஸ்டாப் லாஸ் அடித்து லாஸில் போய் நமக்கு ஏறிட்டால் கூட அந்த பை நம்மளை காப்பாற்றிடும். அங்கே இருக்கிற பை கண்டிப்பாக 2 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம லாஸும் கவர் ஆகி 1 ப்ராஃபிட்லேயும் வெளியே வரலாம். இந்த மாதிரி மெத்தட், சின்ன சின்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெத்தட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, இந்த சார்ட் பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக, ரொம்ப ப்ரோக்கரேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக, ரெண்டாவது உங்களுக்கு சேஃப்டி ட்ரேடிங் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம், என்னென்ன சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறோம், எங்கக்கிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நாங்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணுவோம், எல்லா விவரமும் நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன்.
நீங்கள் அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுறவங்க, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் வர்றவங்க எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் பெரிய லாஸ் ஆகிடும் அப்படிங்கிறது தான். ஆனால் எங்ககிட்ட உங்களுக்கு பெரிய லாஸும் இருக்காது, பெரிய ப்ராஃபிட்டும் இருக்காது. ஒரு நாளைக்கு 1500 அதுதான் எய்ம். அதை எடுத்துட்டிங்கன்னா வெளில போயிடலாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே உங்களுக்கு போட்டு குழப்பாமல் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சின்ன சாஃப்ட்வேரும் சரி, உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக வேணும், இல்லை எனக்கு வந்து நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக நான் ட்ரேட் பண்ணணும், நான் அதிகமாக ஏர்ன் பண்ண எனக்கு வேணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் எங்கள் கிட்டே இருக்குது. ஒரு ஹோம் பேஸ்டு, அதாவது ஒரு வீட்டில் இருந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஒரு ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எங்ககிட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள், கால் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.